Hi, welcome to Pumpkin Fashion. இன்னைக்கு Big Boss Ultimate promo review தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தேனே அந்த வேக் அப் சாங். அதுல நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். என்ன மாதிரி நிறைய பேர் பாத்துக்கிங்களா இல்ல மனசுல நினைச்சிட்டீங்களான்னு தெரியல. இந்த அபிராமி கிட்டத்தட்ட 11 நாள் ஆச்சு. 11 நாளா ஒரே நைட் Dress போட்டுருக்காங்க. மேபி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்லயே நாம எவிக்ட் ஆயிருவோம் அப்படி அவங்களே நினைச்சிட்டு வந்துட்டாங்களா? வேற எதுவும் Dress போட்டு வரல என்னன்னு தெரியல. நம்ம வீடே இருந்தால அதுக்கு 11 நாளா ஒரே Dress நம்ம யாரும் போட்டுருக்க மாட்டோம். மேபி இந்த நைட் Dressல யாராவது ப்ரோமோட் பண்றவங்க இருந்தீங்கனா தயவு செஞ்சு அபிராமி ரெண்டு மூணு டிரஸ் அமுச்சு விடுங்க உள்ள. அதுக்கப்புறம் அனிதாக்கு இன்னைக்கு என்ன தெரியல, காலையில கிறுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப காமெடியா ஆடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க நல்ல டான்ஸர். இன்னைக்கு அந்த பாட்டுக்கு அவங்க வந்துட்டு எல்லாரும் ஆடுறதை பார்த்து ரொம்ப வெறி ஆயிடுச்சு போல இருக்கு. அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த நம்ம பாலா இருக்காருல, பாலா வந்துட்டு டெய்லி டான்ஸ் பண்றாரு. அவரோட டான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ வீக்கெண்ட் ஆனாலே வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு ஒரு கொளுத்தி போடுவார் இல்லையா, யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லுங்க, யாரு ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லுங்கன்னு. சோ அந்த மாதிரி கேட்கும் போது நிறைய பேர் வந்துட்டு ஜூலியோட பேர் சொல்றாங்க. அது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. ஜூலிய சொன்னா வந்துட்டு அவங்க பேசாம இருந்துக்கிறவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஜூலிய சொல்றவங்கிட்ட அது உண்மையாவே ஒரு அன்ஃபேரான விஷயம் தான். ஜூலி அந்த டைமண்ட் கிட்ட வந்துட்டு அந்த டாஸ்க்ல பக்கத்திலேயே உட்கார்ந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஜூலி எல்லா டாஸ்க்குமே வந்துட்டு அவங்க விளாண்ட விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு யாருமே ஒத்துக்கவே முடியாது. ப்ரோமோ பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ அப்படி இருக்கும் போது வந்துட்டு வனிதாவையும் அதுக்கு ஈக்குவலா ஜூலி எவ்வளவு பேர் சொன்னாங்களோ அதுக்கு ஈக்குவலா வனிதாவுமே தைரியமா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ வனிதா வந்துட்டு இது வரைக்கும் நான் கேம் விளாட மாட்டேன் கேம் விளாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க வயலே வருது அவங்க தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மன் இருக்கும் போது மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஜூலி அநியாயமா நாமினேட் பண்றது தப்புதான். ஜூலியை நம்ம பண்ணிட்டோம்னா வந்துட்டு நம்ம மத்தவங்க கிட்ட எப்பயும் போல நல்லா பழகிக்கலாம், ஜூலி தானே அப்படின்ற மாதிரி நினைக்கிறது உண்மையாவே தப்பான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் சீசன்ல ஜூலி எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கெட்ட பேரை சம்பாரிச்சாங்களோ, ஆனா இருந்ததுக்கு அப்புறம் இந்த டைம்ல வந்துட்டு அவங்களோட அந்த சேஞ்ச் ஓவர் எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுக்கு அவ்வளவு சப்போர்ட் அவங்க சம்பாரிச்சிருக்காங்க. அவங்களோட அந்த மெச்சூரிட்டி, அவங்க அவங்கள மாத்திக்கிட்ட விதம் எல்லாமே சூப்பரா இருக்கு. உண்மையாவே ஜூலி இப்படியே இருந்தாங்கன்னா வந்துட்டு டாப் 5 கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஜூலியை நாமினேட் பண்ணும் போது கூட அவங்க பொறுமையா உட்காந்து தலையாடிட்டே இருக்காங்களே தவிர ஒரு கோபமான ஃபேஸ் அந்த மாதிரி எல்லாம் அவங்க காட்டாம அந்த மாதிரி இருக்கிற அந்த மெச்சூர்டான ஜூலி உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. ப்ரோமோல வந்துட்டு இவங்க இப்படித்தான் அப்படின்ற மாதிரி டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்கோட நேம் எல்லாமே தமிழ்ல வைக்கிறாங்களா, அதெல்லாம் நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. அந்த டாஸ்க் எப்படின்னா வந்துட்டு இந்த டைம்குள்ள வந்துட்டு இவங்க எப்படின்றத ஒரு லைன்ல வந்து நம்ம சொல்லணுமா, அப்படி சொல்ல டிலே பண்ணவங்க வந்துட்டு அங்க இருக்க பச்சை மிளகாவை எடுத்து சாப்பிடணுமா. இது முக்காவாசி பேர் பச்சை மிளகாவே சாப்பிடுற மாதிரி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எதையாவது நம்ம வாயை கொடுத்து வாயில புண்ணு வாங்கிட்டு போறதுக்கு பதிலாக பச்சை மிளகாவை சாப்பிட்றதே மேல் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. நம்ம எதையாவது ஒண்ணு சொல்லி அவங்க எதையாவது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வரதுக்கு இந்த பச்சை மிளகாவையே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அதுல ஒரு சீன்ல வந்துட்டு வனிதா அப்படின்னு சொல்லும் போது ஜூலி ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சர்காஸ்டிக்கா சொல்றாங்களா இல்ல உண்மையாவே ஜூலி வந்துட்டு பாசிட்டிவ் வைப்போட சொல்றாங்களா அப்படின்றது தெரியல. பட் எது எப்படியோ ஜூலி அப்படி சொன்னது உண்மையாவே பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கேம்ல வந்துட்டு தாமரைக்கு வந்துட்டு லவுட் ஸ்பீக்கர்னும் பாலாக்கு வந்துட்டு அழகை அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு கமெண்ட் எல்லாம் வருது. சோ டக்கு டக்குன்னு ஒருத்தவங்களை பத்தி சொல்லணும்னா வந்துட்டு உண்மைதான் சொல்ற மாதிரி நம்ம இருக்கும், டக்குன்னு ஒருத்தவங்களை பத்தி போய் சொல்ல முடியாது. பட் இந்த ஜூலி ஏமா வனிதா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னு தெரியல. அடுத்த ப்ரோமோல வந்துட்டு பாட்டுக்கு பஞ்சாயத்தான்ற மாதிரி வந்துட்டு அபிராமி வந்துட்டு அவங்களுக்கு வாய்க்கு வந்து பாட்டை எதையோ ஒன்ன பாடுறாங்க. அந்த தாமரையுமே வந்துட்டு பாட ட்ரை பண்றாங்க. உடனே பக்கத்துல தாமரை பக்கத்துல படுத்திருந்த சுஜா ஐயோ அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போய் அபி நல்ல பாட்டு நாசமா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. பட் அந்த இடத்துல வந்துட்டு சுஜா வந்துட்டு தாமரை தான் பார்த்து சொன்னாங்க. பட் வந்துட்டு தாமரை திரும்ப உடனே அவங்க கேட்கும் போது வந்துட்டு அதை மழுப்பிட்டு சுஜா நான் பாட்டை தான் சொன்னேன், உங்களை பார்த்து நான் ஒன்னும் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இது என்ன பாட்டுகளா பஞ்சாயத்து உள்ள வந்துட்டு இருந்ததுன்னா இன்னும் எவ்வளவு இருக்கு பார்க்க வேண்டியது. சோ இன்னைக்கு ப்ரோமோல வந்துட்டு பெரிய சண்டை சச்சரவு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் எனக்கு என்ன ஒரே ஒரு யோசனைனா யாரு எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு நல்லா விளாண்ட சுரேஷ வேற அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த வாரம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நியாயமா இருக்கணும் எலெக்ஷன் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.